ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து வாசி யோகம். நிறைய பேர் வாசி யோகம்னா நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. இது வந்து சிம்பிளான விஷயம். இந்த வாசி யோகத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு ரெண்டும் மேலே ஏற்றணும். முதல்ல ஆத்ம நமஸ்காரம் சொல்லணும். ஆத்ம நமஸ்காரம்னா ரெண்டு கட்டை விரல ஒன்னா சேர்த்து கருவியில் இப்படி பார்க்கணும், கண்ணால் இப்படி பார்க்கணும். இப்படி பார்த்து இந்த பூர்வ மத்தியில் கையை வச்சா இதுக்கு பேர் வந்து ஆத்ம நமஸ்காரம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த தொண்டை குழி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தொண்டை குழி தான், இந்த தொண்டை குழியில் தான் இழுக்கணும், தொண்டை குழியில் தான் விடணும். தொண்டை குழின்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி குடிக்கும்போது தண்ணி இறங்குற இடம் அதுதான் வந்து குழி, அதை தான் தொண்டை குழின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல மனசை நிறுத்தி காற்றை உள்ளே இழுக்கணும், காற்றை வெளியே விடணும். இந்த காற்றை வெளியே விடும்போது உள்நாக்குக்கு பின்னாடி இருக்கிற 10 வாசலில் அது வந்து திறக்கும். பொதுவாக இந்த காற்று உள்நாக்கில் படும், நம்ம மனசு வந்து உள்நாக்கில் நிறுத்திக்கணும், நம்ம மனசை உள்நாக்கில் நிறுத்திக்கணும். அப்போ தான் உங்களால் உள்நாக்குக்கு பின்னாடி இருக்க அந்த 10 வாசலில் அந்த காற்று வந்து படும். இதுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, கையை வந்து சின்முத்திரையில் வச்சுக்கணும், கையை சின்முத்திரையில் வச்சுக்கணும். அதாவது கட்டவரல் வந்து நெருப்பு, கட்டவரல் வந்து நெருப்பு, இது காற்று. நம்ம நெருப்பையும் காற்றையும் இணைக்கிறோம். ரெண்டு பூதத்தையும் இணைச்சிட்டு கையை வானத்தை நோக்கி உள்ளங்கை இருக்கணும், வானத்தை நோக்கி உள்ளங்கை இருக்கணும். கால் நீங்கள் இடது காலை மேலே போட்டிங்கன்னா இடது நாடி வேலை செய்யும், வலது காலை மேலே போட்டிங்கன்னா பிங்கலை நாடி வேலை செய்யும். பிங்கலை நாடி வேலை செய்யும் போது உங்களுக்கு உடம்பு வந்து ஹீட்டாக இருக்கும், அதுக்காக தான் வலது காலை மேலே போட்டு செய்ய சொல்லுவாங்க. சில பேர் இடது காலை மேலே போட்டு செய்ய சொல்லுவாங்க. ஏன்னா வாசி செய்யும்போது உடம்பு வந்து சூடாகும், அதனால் இந்த இடது காலை இப்படி மேலே போட்டு செய்ய சொல்லுவாங்க. நீங்கள் சேரில் உட்காந்தாலும் இப்படி உட்காந்து செய்யலாம், கீழே உட்காந்தா காலை மடித்து செய்யலாம். இப்போ நான் சேரில் உட்காந்துருக்கேன், இடது காலத்துக்கு மேலே போட்டேன், நெருப்பையும் காற்று இணைக்கிறேன். இதுக்கு பேர் வந்து சின்முத்ரா. கை உள்ளங்கையை வானத்தை நோக்கி வைக்கிறேன், உள்ளங்கையை வானத்தை நோக்கி இப்படி வச்சுட்டு காற்றை வந்து இங்கேருந்து இழுக்கணும். அதாவது ஆரம்பத்தில் கொஞ்சம் வேகமாக இழுக்கலாம். அதாவது நீங்கள் தூங்கும்போது ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அந்த சவுண்டு தான் வாசி யோகம். அதை இங்கேருந்து இதை வரணும். கண்களை வந்து நீங்கள் மூடி மேல் நோக்கி பார்க்கணும். கண்களை மூடி மேல் நோக்கி பார்த்து லேசாக திறக்கணும். அதாவது மேலே பார்த்துட்டு அப்படியே லேசாக திறந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பயிற்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வரும். எடுத்தோடனே உங்களால் வந்து மேல் நோக்கி பார்க்கறது கஷ்டமாக இருக்கும், அதனால் கண்களை மூடி கருவிழி மட்டும் மேலே போகணும், கீழே எதுவுமே வந்து லேசாக திறந்து வச்சுக்கணும். இதுதான் வந்து வாசி யோகம். எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், கண்ணு ரெண்டும் மேலே போகணும், தொண்டை குழியிலேருந்து காற்றை இழுத்து விடணும், கையை சின்முத்திரையில் வச்சுக்கணும், இடது காலை தொடமலை வச்சுக்கணும். இடது காலை ஏன் மேலே வைக்கிறேன்னா, நம்ம உடம்பு வந்து சூடாகாமல் இருக்கிறதுக்காக, உடம்பு வந்து சூடாகாமல் இருக்கிறதுக்காக தான் இடது காலை மேலே வைக்கிறோம். இதுதான் வாசி யோகம். நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இது உடனே சில பேருக்கு வராது,
இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பயிற்சி பண்ணோம். எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம், நன்றி.